ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சுரேரப்பி லலாட்ட லிஹிதாரேகா பரிமாஷ்டும் ந சக்கியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது நம்ம தலையில் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கோ அது நடந்தே தீரும் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இந்த விஷயத்தை ஸ்ரீ ஹர்ஷருங்கிற கிரவி அவருடைய நைஷதிய சரித்தம் நைஷதிய காவியத்தில் பதிமூணாவது சர்க்கத்தில் தமயந்தி வாயிலாக சொல்லியிருப்பார் இதே விஷயத்தை அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா எஸ் ஈஸ்வரேண எது அலேகி லலாட்ட பட்டே தியத் அயோகியமபி யோகியம் அபா தா வாசனா அஸ் விபிரூதா அகம் நபை சலஜம் ஏதி ஹிமைஸ் து தாஹம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம் அதாவது தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு நளனுடைய ரூபத்தை எடுத்துட்டு எல்லா தேவர்களும் வருவா அந்த ஸ்வயம்பரத்தில் வந்து தமயந்தியினால் அங்கே இருக்கிறவாளுக்குள்ள நலன் உண்மையான நலன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த டைமில் அவள் வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிற ஒரு ஸ்லோகம் இது என்ன சொல்கிறா அப்படின்னா எஸ்ய ஈஸ்வரேன பட்டே எத் அலேகி கடவுளால் நம்ம தலையில் வந்து என்ன எழுதப்பட்டதோ நம்ம நெத்தியில் என்ன எழுதப்பட்டதோ தத்து சாத் அயோக்கியமபி யோக்கியம் அபாசிய தஸ்ய அதுக்கு அந்த எழுதப்பட்ட டெஸ்டினிக்கு நமக்கு நம்ப அந்த டெஸ்டினி நமக்கு அது அந்த மாதிரி ஒரு நிலைமைங்கிறது நமக்கு வரவே கூடாது அது யுக்தமே கிடையாது யோக்கியமே கிடையாது நமக்கு அயோக்கியம் அப்படி தசிய அந்த டெஸ்டினிங்கிறது நமக்கு யோக்கியமாக இல்லாத போதிலும் அதை வந்து நம்மளை வந்து எப்படியாவது வந்து சேர்ந்துடும் அதை மாற்றவே முடியாது அதனால் கா வாசனா அஸ்து பிப்ருயாம் இஹ யாம் ஹிருதா அகம் இப்போ வந்து எனக்கு நலன் மேலே இருக்கிற ஒரு பிரியா பிரியபாவத்தினால என் வாசனா பலத்தினால நான் அந்த நலனை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கூட என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது யுக்தமா அயுக்தமோ அது நடந்தே தீரும் ஃபர்தராக இதுக்கு கவி வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா ந அர்க்கதாபைஹி ஜலஜம் ஏத்தி ஹிமைஸ்து தாகம் இந்த ஜலஜம் இருக்கு பாருங்க கமலம்ங்கிறது கமல புஷ்பங்கள் வந்து சூரியனுடைய ஒரு தாப்பத்தினால வாடி போல சூரியோதயம் ஆன உடனேயே மலர்றது அதனால அது வந்து ஆனால் அது வந்து எதனால வந்து வாடி போகிறது அப்படின்னா ஹிமைஸ்து தாகம் அது வந்து அந்த பனி வந்தோடனே அந்த மலர் மூடின்றது பனிக்கு வந்து தாகத்தன்மையே கிடையாது சூரியனுக்கு தான் தாபம் தகிக்கிற தன்மை ஆனா அந்த மலரோட டெஸ்டினி என்ன அப்படின்னா சூரியன் வந்தவொடனே அது வாடி போல எது எப் எது வந்தவொடனே வாடி போச்சு அப்படின்னா ஹிமம் அந்த பனி வந்தவொடனே அது வாடி போயிடுது அதனால் எவ்ரிபடி ஹேஸ் அவர் ஓன் டெஸ்டினி த ஒன்லி வே இஸ் டு ஃபாலோ இட் டு அக்செப்ட் இட் நோ மேட்டர் வேர் இட் லீட்ஸஸ்